Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, amma ba'd. Oru sahodharar kekkirar, enakku adikkadi tholugaiyil irikkumbodhu kaatchu pirigirathu, ennudaiya tholugaiyin nilai enna endru kekkirar. Anbulla sahodhara sahodharigale, kaatchu pirivathu enbadhu vuduvai murikkakoodiya kaariyangalil ondraagum. ஒருவர் வொது செய்து விட்டிருக்கிற நேரத்தில் காற்று பிரிந்துவிட்டால் அவர் தன்னுடைய வொதுவை மீண்டும் செய்து கொள்ள வேண்டும். அதே போலதான் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிற போது காற்று பிரிந்து விட்டதென்றால் அவருடைய வொது முறிந்து விடுகிறது. எனவே தொழுகையும் அதோடு முறிந்துவிடும். எனவே அவர் உடனடியாக வெளியே வந்து வொது செய்து கொண்டு புதிதாக தொழுகையில் இணைந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருவர் இஷா தொழுது கொண்டிருக்கிறார், மூன்றாவது ரக்காத்தில் வைத்து காற்று பிரிந்து விட்டது என்றால் அவர் உடனடியாக தொழுகையை விட்டுவிட்டு வந்து வொது செய்து மீண்டும் புதிதாக தொழுகையிலே இணைந்து கொள்வார். இப்போ அவருக்கு ஒரு ரக்காத்து தான் ஜமாத்தோடு கிடைக்கும், ஏனைய மூன்று ரக்காத்தையும் எழுந்து அவர் தொழ வேண்டும். ஆனால் சில சகோதரர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அடிக்கடி காற்று பிரியக்கூடிய பிரச்சனை இருக்கிறது. இவ்வாறான சகோதரர்கள் என்ன செய்து கொள்வது என்று கேட்டால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வத்தகுல்லாஹ மஸ்தத்தஅதும், உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை. வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், மார்க்கத்திலே எந்த சங்கடங்களையும் நாம் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த சகோதரரை பொறுத்தவரையில் இவர் இகாமத் சொல்வதற்கு முன்னால், அதாவது இவர் ஏழியாக ஒது செய்து கொண்டு இருக்காமல் இகாமத் சொல்வதற்கு முன்னால் ஒது செய்து கொள்வது, ஒது செய்து கொண்டு ஜமாத்திலே நுழைவார். நுழைந்த பிறகு இவருக்கு காற்று பிரியும். காற்று பிரிந்தால் இவர் தொழுகையை விட்டுவிட்டு போக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இவருக்கு அடிக்கடி காற்று பிரியும். முதலாவது ரக்காத்திலே காற்று பிரியும், போய் ஒது செய்து கொண்டு வருவார், பிறகு மீண்டும் வருவார், மீண்டும் காற்று பிரியும், மீண்டும் போவார் என்றால் இவர் தொழுவது என்பது சாத்தியமே இல்லாமல் போய்விடும். எனவே ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட அந்த அல் குர்ஆன் வசனங்களின் அடிப்படையிலே இவர் இக்காமச் சொல்வதற்கு முன்னால் ஒது செய்து கொண்டு வந்து தொழுகையிலே ஜாயின் பண்ணி கொள்வார், தொழுகையை தொடர்ந்து தொழுவார். இடையிலே காற்று பிரிவதனால் அவருடைய தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது. மீண்டும் அவர் இன்னமொரு தொழுகை தொழ விரும்பினால் மீண்டும் அவர் ஒது செய்து கொண்டு வந்து தொழுகை ஆரம்பிக்க வேண்டியது. தொழுகையிலே காற்று பிரியுமாக இருந்தால் அவருடைய தொழுகை பாழாகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா.